வர இருக்கின்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் எடுக்க போகின்ற முடிவுதான் எங்களுடைய இனத்தினுடைய எதிர்கால தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றது. இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளில் தமிழ் தேசிய கொள்கையை சரியான திசையிலே முன்கொண்டு செல்லுகின்ற ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் தான் இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையிலே ஈழத்தில் அரங்கேறிய இனப்படுகொலையை வலியுறுத்தி, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் ஈழத்தில் அரங்கேறிய இனப்படுகொலையை முடக்காமல் ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வை எட்டுவதற்காக போராடுகின்ற ஒரே ஒரு தரப்பாகவும் நாங்கள் தான் இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் தமிழர்களுடைய இனப்பிரச்சினையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒற்றையாட்சி இடைக்கால வரைவை நிராகரிக்கின்ற ஒரே ஒரு தரப்பாகவும் நாங்கள் தான் இருக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த பொது தேர்தலிலே சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். சிங்கள கட்சிகளை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும். சுயேச்சை குழுக்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும். போலி தேசியம் பேசுகின்ற கட்சிகளையும் தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களித்து நீங்கள் விரும்புகின்ற பட்சத்தில் என்னுடைய இலக்கம் ஒன்று, எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இலக்கம் இரண்டு, எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுடைய இலக்கம் 10. மூன்று விருப்பு வாக்குகளை அளிக்கலாம். நீங்கள் விரும்புகின்ற பட்சத்திலே எங்களுடைய விருப்பு வாக்குகளுக்கும் உங்களுடைய வாக்குகளை தந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு சரியான தடத்திலே நகர்த்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவீர்கள் என்று நம்புகின்றோம். அவ்வாறு நீங்கள் ஒரு வாய்ப்பை தருகின்ற பட்சத்திலே இனத்திற்கு நேர்மையான விசுவாசமான சலுகைகளுக்கு விலை போகாத ஒரு அரசியலை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுப்போம் என்றும், மாவீரர் குடும்பங்களுக்கும் அங்கவீனமுற்ற முன்னாள் போராளிகளுக்கும் எங்களுடைய அதிகார காலத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.